ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டிங் அண்ட் கண்டென்ட் கிளப். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், எறாத்துக்கு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துலாம். ஸோ எறா ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி லீஃப், அதாவது கருவேப்பிள்ளை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகா தூளுங்க, கடையில் கேட்டால் கிடைக்கும், வாங்கிங்க இல்லை அரைச்சி கூட வச்சிங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, டைஜஷனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறது பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எறா. ஸோ நான் ஒரு கிண்ணத்தில், அதாவது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எறாவை நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஓடுகிட்டலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுங்க. ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் அரைக்கணும். நீங்கள் இன்கேஸ் நல்லா குழகுலன்னு அரைக்கணும்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் குழகுலன்னு அரைச்சிங்க. ஸோ நான் வந்து உதிரி மாதிரி அரைச்சிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிக்கும் செய்யணும், அதனால் கொஞ்சம் அதிகமாக நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது இந்த ஐட்டம்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டு கிண்ட போகிறோம். அதாவது எறா, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாங்க. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றிங்க, கடலை எண்ணெய் நான் ஊற்றிடுறேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஊற்றிங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுங்க. சில பேர் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ நோ ப்ராப்ளம், அது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் போட்டோடனே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பொன்னிறமாக ஆகிற வரையும் நீங்கள் நல்லா வதக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கடுகு போடுவாங்க. ஸோ கடுகு போட்டு அதுக்கப்புறம் அந்த கறி லீஃப் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெங்காயம் போடுவாங்க. ஸோ அது ஒரு ஒருத்தவங்க பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ அது வந்து எந்த பதத்தில் குக் ஆகுனா அந்த பொன்னிறமாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த முறுக்களான அந்த எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த முறுக்களான அந்த மாதிரி ஆகும், பொன்னிறமானதான். ஸோ அது வரையும் நல்லா கிண்டி விட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடுகு ஆட் பண்ணுறோம். ஸோ கடுகு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கடுகு ஆட் பண்ணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா எண்ணெய் வந்து மேலே தெரிக்க சான்சஸ் இருக்கே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கீழே வந்து அடிபிடிக்கூடாது, ஆல்ரெடி அடிபிடிச்சதால் தான் அந்த சட்டி கருப்பாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி உங்கள் சட்டியும் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கிண்டி விட்டுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து என்ன ஐட்டம் ஆட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா மசாலா. நம்ம ஆல்ரெடி இதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலாவை நல்லா ஆட் பண்ணிங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலரே மாறுது, இந்த ஸ்மெல்லும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்லா வதங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் ஐட்டம், அதாவது சாரி சீ ஃபுட்டுன்றதால பேசிக்காகவே நல்லா குக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது, இல்லைனா அந்த ஸ்மெல் வரும். ஸோ நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், நான் ஆல்ரெடி நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் நான் போட்டுட்டேன். ஸோ எத்தனை வாட்டி போடுவேன்னு கேட்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது தடவை வந்து கொஞ்சம் முழுசாக போடணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுவுமே நல்லா குக் ஆகணும், ஏன்னா சின்ன வெங்காயம் அவ்வளோ சீக்கிரத்தில் முழுசாக போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள அந்த குக் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ தக்காளி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுவீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஆட் பண்ணிங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தக்காளி வந்து போட்டு ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்கள் குக்கிங் ஸ்டைலை பொறுத்து. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுவீங்களான்னு கேட்பீங்க. பட் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு என்ன ஃபுட்டு நீங்கள் குக் பண்ணாலுமே நெய் ஊற்றாதீங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது, ப்ளஸ் அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ வந்து நெய் வந்து சீ ஃபுட்டில் வந்து சேர்க்க தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருந்த எறா உள்ளே போட்டுணும். ஸோ எறா உள்ளே போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுங்கன்னா நீங்கள் எறா குத்தி விட்டு உடச்சி விட்றாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் சாப்பிடும்போது அந்த எறா வாயில் தட்டேப்படாது, அப்படியே ஏதோ உருளைக்கிழங்கு உழுங்குற மாதிரி வாயில் போட்டு முழுங்க வேண்டியதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எறாவுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராத மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான், நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருந்த எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குழம்புக்கு போகிற மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு பண்ணுற வேண்டியதான். ஸோ இதே இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா குக் ஆகணும். இப்போ நான் போட்டிருக்கதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள்.
ஸோ மிளகாத்தூள் நாங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி குக் பண்ணோம். ஸோ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து தொக்குன்றதால் கொஞ்சம் நல்லா வத்தினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா நான் வத்த விட்டுருக்கேன், வத்த விடுவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டவுடனே நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு நீங்கள் வந்து இறக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நல்லா வத்தணுங்க. அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு கட்டு போட்டு நான் லாஸ்ட்டு வீடியோ காட்டுறேன். கேமரா ஆக்ஷன் கட். பார்த்திங்களா, நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வற்ற வற்ற நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பிறவே நீங்கள் வந்து எடுத்துலாம். அது சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வீடியோவோட மீட் பண்ணுறேன். பபாய், குட் டே.